அளவுக்கு மீறி மன வலியை கொடுக்கும் உறவுகளை என்ன செய்யலாம்? எங்கே இருக்காங்களா? எங்கே இருக்கிறாங்களா அந்த உருவம்னு கேட்டு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டீங்களா? நான் மனைவியன் சொல்லலை, இங்கே இருக்கிறாங்களான்னு கேட்டேன். இன்னும்மா நீங்க இப்படியே ஒரு நாள் சங்கரன் பிள்ளைக்கு அவர் மனைவி கூட ரொம்ப தொல்லை ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க முடியாம அந்த உருவம் தாங்க முடியாம அந்த உருவம் கொடுக்குற ஹிம்சை தாங்க முடியாம அவர் வீடு விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஊருக்கு வெளியே வந்தாங்க. அப்படியே அங்கே ஊருக்கு வெளியே வந்த ஒரு மரத்துக்கீழே ஒரு சன்னியாசி உட்காந்துருந்தாங்க. அப்படி இவர் போய் அவர் காலில் விழுந்து, ஐயா சாது சாது சன்னியாசி, நீ இப்படி உட்காந்துருக்கிறேன் அமைதியாக, இவ்வளோ ஆனந்தமாக உட்காந்துருக்கிறேன், எனக்கு எதனால ஒரு சுலபமான உபாயம் கொடியா, என் மனைவி என உயிரெடுக்கிறாள், இதனால் ஒரு சுலபமான உபாயம் கொடு இது சரிப்படுத்துக்கிறதுக்கு கேட்டான். அதுக்கு சாது கண் திறந்து பார்த்து, டே முட்டாள், சுலபமான உபாயம் இருந்தால் நான் இங்கே சாதுவாக உட்காந்துருக்கேன்.